பிறையேசுவில் பிரியமான அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அற்புத ஆரோக்கியம் இடைமலை தாயினுடைய அன்பு பிள்ளைகளே லூர்து தொலைக்காட்சியின் மூலமாக தினம் ஒரு சிந்தனை தினம் ஒரு தீர்மானம் என்று ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளிலே சிறப்பாக பிறரை மன்னித்தால் நாமும் இறைவனிடம் மன்னிப்பு பெறலாம் என்ற சிந்தனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மத்திய நற்செய்தி அதிகாரம் பதினெட்டு இறைவசனம் இருபத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து வசனங்கள் உட்பட நமக்கு சொல்லுகிற பாடம் பிறரை மன்னிக்க அழைப்பு விடுகிறது மன்னிப்பு என்று சொல்லுகிற பொழுது மன்னிப்பு மற்றவர்கள் நம்மை மன்னிக்க வேண்டும் நான் பிறரை மன்னிக்க முடியாது என்று சொல்லுகிற தருணம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது அவ என்ன சொன்னா தெரியுமா என்று சொல்லி பேசுகிற பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறது ஆனால் ஆண்டவர் ஏசு இன்று லூக்கானார் செய்தி அதிகாரம் ஆறு இறைவசனம் முப்பத்தி ஏழில் சொல்கிறார் மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுக பெறுவீர்கள் என்று சொல்கிறார் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார் இந்த மன்னிப்பு என்பது ஒரு தீராத ஒரு வடுவாக நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பதை நாம் பார்க்க முடியும் ஏனென்று சொன்னால் ஏதாவது ஒரு விபத்திலே நாம் அடிப்பட்டு சிக்கொண்டு நாம் மாட்டிக்கொண்டால் அந்த காயங்கள் ஆறுகிறது ஆனால் அந்த வடுவு அப்படியே இருக்கிறது அதுபோல நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் மனதளவிலே வார்த்தை அளவிலே ஒருவரை மன்னித்து விடுகிறோம் ஆனால் எப்பொழுதெல்லாம் அந்த நபரை நாம் பார்க்கிறோமோ அந்த பழைய எண்ணம் பழைய அந்த செயல்பாடு நமக்கு கண்முன்னாக வருகிறது பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு நிறைய பேரை மன்னித்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற தவறுகளை மன்னிக்கிறார் நாம் செய்கிற எல்லா செயல்பாடுகளையும் ஆண்டவர் இயேசு மன்னிக்கிறார் இதோ சக்கேயுவை மன்னித்த கடவுள் மத்தேயுவை மன்னித்த கடவுள் பேதுருவை மன்னித்த கடவுள் ஆண்டவரே உமோடு இறக்க நேர்ந்தாலும் நான் ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்ன பேதுருவை மன்னித்து அவரை திருச்சபையினுடைய தலைவராக உயர்த்தியவர் கடவுள் அதே போல ஊதாரி மைந்தனை மன்னித்த கடவுள் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை மன்னித்த கடவுள் இன்று எத்தனையோ கொடுமைகள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்கிற எல்லோரையும் கூட கடவுள் மன்னித்து விடுகிறார் ஒப்புரவு அருட்சாதனத்தின் மூலமாக கடவுள் இறங்கி நம்முடைய பாவ பலவீனங்களை எல்லாம் மன்னித்து நம்மை குணப்படுத்து இருக்கிறார் நீங்கள் யாராவது வலிப்பிடத்திற்கு வருகிற பொழுது உங்களுடைய சகோதர சகோதரிடத்திலே நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் நீங்கள் செலுத்தி வருகிற அந்த பலி காணிக்கையை நீங்கள் அங்கே வைத்துவிட்டு முதலிலே சமரசம் செய்து கொண்டு பிறகு வந்து என்னுடைய கா எனக்கு காணிக்கை தாருங்கள் பலியை செலுத்துங்கள் என்று சொல்கிறார் இது சாத்தியமா இது நம்மால் முடியுமா என்ற கேள்வி நம்மிடத்திலே எழலாம் ஆனாலும் கூட நாம் கூச்சமே படாமல் நாம் பிறரை மன்னிக்காமல் ஆண்டவர் இயேசுவை ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாவிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளை அவர்கள் எத்தனை தவறுகள் செய்திருந்தாலும் இன்று இந்த தவக்கால சிந்தனையின் மூலமாக தீர்மானத்தின் மூலமாக மன்னிக்க வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படும் இருக்கிறது எனவே இந்த அருளின் காலத்திலே இந்த தப காலத்திலே நாம் நிறைய முயற்சிகளை நாம் மேற்கொண்டாலும் தானம் தபம் நோன்பு எல்லாவற்றையும் செய்தாலும் கூட பிறரை நான் மன்னிக்க முடியவில்லை என்று நீங்கள் ஏங்கினால் நான் ஏங்கினால் அதிலே வரும் சந்தோஷம் பயன் ஒன்றுமே கிடையாது எனவே நாம் பிறரை மன்னிக்க கடவுள் இன்று வாய்ப்பை நமக்கு அளித்து தருகிறார் இதோ நாம் பிறரை மன்னிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு இந்த சிந்தனையின் மூலமாக தீர்மானத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே ஆண்டவர் இயேசு அழகாய் நற்செய்திலே ஒவ்வொரு செயலாக ஒவ்வொரு செய்தியாக தருகிறார் நேர்மையாளர்களை எல்லாம் பாவிகளையே அழைக்க வந்தேன் பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் நீ பலி செலுத்த தேவையில்லை மாறாக நீ முதலிலே இறக்கப்படு விண்ணக தந்தை எப்படி இறக்குமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இறக்கமுள்ளவராக இருங்கள் நிறைவுள்ளவராக இருங்கள் மன்னித்து வாழ பழகிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அழைக்கிறார் எனவே இந்த தருணத்திலே நான் முருகனும் கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே மன்னிக்கக்கூடிய வரம் எனக்கு தாரும் ஆண்டவரே நீர் எப்படி பாவிகளை மன்னித்தது போல ஏதோ எத்தனையோ பேரை நீர் மன்னித்து அவர்களை நலம் கொடுத்தது போல இந்த நாளிலே எனக்கு மன்னிப்பு என்கிற அந்த வரத்தை தாரும் என்பவரே எல்லாவரையும் மன்னிக்கக்கூடிய அந்த வல்லமையை எனக்கு தந்து என்னை தாங்கும் ஆண்டவர் என்று சொல்லி ஜபிப்போம் ஆமேன்